வணக்கம் மாணவ செல்வங்களில் கணித பாடத்திலே சமன்பாடுகள் என்கின்ற பகுதியை பொறுத்து இந்த அழகை கற்பதன் நாம் பின்வரும் பேச்சுகளை கேட்டுக்கொண்டோம் சமன்பாடு என்பதை அறிதல் எளிய சமன்பாடுகளை தீர்த்தல் அச்சர கணித பின்னங்களைக் கொண்ட எளிய சமன்பாடுகளை தீர்த்தல் எளிய சமன்பாட்டை உருவாக்கி தீர்த்தல் முதலில் சமன்பாடு என்றால் என்னென்று பார்ப்போம் ஒரு அச்சரகணித கோவையை இன்னொரு அச்சரகணித கோவையுடனோ அல்லது ஒரு எண்ணுடனோ சமன் குறியீட்டால் தொடர்படுத்தி காட்டப்பட்டால் அது ஒரு சமன்பாடாகும் ஒரு சமன்பாடானது இரண்டு பக்கமும் தட்டுகளை உடைய எப்போதும் சமநிலையில் இருக்கும் ஒரு தராசுக்கு ஒப்பானது ஆகும் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு எக்ஸ் என்பது பதினான்குடன் சமன் என்ற குறியீட்டால் இணைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது ஒரு சமன்பாடாகும் இரண்டு எக்ஸ் பதினான்குக்கு சமன் இதனை நாம் இரண்டு எக்ஸ் சமன் பதினான்கு என்று வாசிப்போம் அதே போன்று இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு சய ஐந்து என்பது சமன் பதினைந்து இதுவும் ஒரு சமன்பாடாகும் மற்றுமொரு சமன்பாட்டையும் இங்கே பார்க்கின்றோம் இவ்வாறானவை சமன்பாடுகள் ஆகும் எனவே ஒரு சமன்பாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் அது எப்பொழுதும் சமநிலையில் இருக்கின்ற அதே நேரம் இரண்டு பக்கம் தட்டுகளை கொண்டு ஒரு தராசுக்கு ஒப்பானது என கூறியிருந்தேன் எனவே இந்த சமன்பாட்டின் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன சமன்பாட்டுக்கு சமன் குறியீட்டுக்கு இது இடது பக்கம் இந்த பக்கம் வலப்ப எனவே எந்த ஒரு கணித செய்கையும் நாம் இரண்டு பக்கமும் ஒரே நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் அதாவது இந்த சமன்பாட்டை எடுத்து ஒரே எண்ணெய் இரண்டு பக்கமும் கூட்டுவதானால் இரண்டு என்பது இடப்பக்கம் கூட்டினால் வலப்பக்கமும் அதே எண்ணெய் கூட்ட வேண்டும் அதே போன்று ஒரு எண்ணெய் கழித்தால் ரெண்டு பக்கமும் கழிக்க வேண்டும் பெருக்கினால் அதே எண்ணால் ரெண்டு பக்கமும் பெருக்க வேண்டும் வகுத்தால் ஒரே நேரத்தில் வகுக்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் இந்த தெராச எப்பொழுதும் சமநிலையில் இருக்கும் தெராசுக்கு ஒப்பானதாக இது அமையும் ஏன்று சொன்னால் இங்கே நிறைய கூட்டினால் உடனடியாக சமனாக நிற்கவும் அதுக்கேற்ற பொருளை இட வேண்டும் அப்பொழுது தான் எப்பொழுதும் இது சமநிலையில் இருக்கும் அதே ஒத்த நடவடிக்கை சமன்பாட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே போன்று வர்க்கித்தால் இடப்பக்கத்தை வர்க்கித்தால் வலப்பக்கத்தையும் வர்க்கிக்க வேண்டும் அதே போன்று வர்க்க மூலம் எடுக்கப்பட்டால் இடது பக்கத்தில் உள்ள கோவையை வர்க்க மூலம் எடுத்தால் அதே போன்று வலது பக்கத்திலும் வர்க்கமூலம் மூலம் வேண்டும் இனி நாம் எளிய சமன்பாடு என்றால் என்னென்று பார்ப்போம் இங்கே இருக்கின்ற சமன்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு எளிய சமன்பாடாகும் ஒரே ஒரு தெரியா கணியம் மட்டும் இருக்க வேண்டும் அந்த கணியத்தின் உயர் வேலு ஒன்றாக இருக்கணும் எக்ஸின் ஒராம் அடுக்காக இருக்கின்றன ஆகவே இது ஒரு எளிய சமன்பாடு அதேபோன்று எக்ஸ் சமன் இருபத்தி ஒன்று என்பது ஒரு எளிய சமன்பாடாகும் ஒரே ஒரு தெரியாக்கணியம் எக்ஸ் இருக்கின்றது எக்ஸின் உயர் வேலு ஒராம் அடுக்காக இருக்கின்றது அதேபோன்று இதுவும் ஒரு எளிய சமன்பாடாகும் இங்கேயும் எளிய சமன்பாடு இவ்வாறானவை எளிய சமன்பாட்டுக்கு உதாரணங்களாகும் இங்கே நாம் பார்க்கின்ற போது எக்ஸ் இரண்டு பக்கம் அமைந்திருந்தாலும் அது ஒரே ஒரு தெரியாக்கணியமாகத்தான் இருக்கின்றது இரண்டு தெரியாக்கணியங்கள் இருப்பதாக நினைக்கக்கூடாது எக்ஸ் என்பது இங்கே இந்த சமன்பாட்டில் ஒரே ஒரு தெரியாக்கணியம் அதனுடைய உயர்வலு இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று எனவே இது ஒரு எளிய சமன்பாடாகும் இப்போது நாம் எளிய சமன்பாடுகளை தீர்த்தல் அவ்வாறு எளிய சமன்பாட்டை தீர்ப்பது என்பதை பொழுது பார்ப்போம் ஒரு சமன்பாட்டில் உள்ள தெரியா கணியத்தின் பருமானத்தை காணுதல் அச்சமன்பாட்டை தீர்த்தல் ஆகும் எனவே ஒரு எளிய சமன்பாட்டை பொழுது பார்ப்போம் முதலாவது வினா தீர்க்க எக்ஸகர் ரெண்டு என்பது ஐந்திற்கு சமன் எக்ஸின் பருமதியை காண வேண்டும் எனவே இந்த சமன் குறியீட்டின் இடது பக்கம் தனியை எக்ஸ் இருக்கத்தக்கதாக அதனுடைய விடை வலது பக்கத்தில் கிடைக்கும் எனவே இங்கு இருப்பது இந்த நேர் ரெண்டு அதனை இல்லாமல் செய்வதற்கு இன்னொரு முறையில் சொன்னால் எக்ஸுடன் இரண்டு கூட்டப்படுகின்றது அதற்கு எதிர் செயற்பாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும் எவ்வாறு என பார்த்தால் இரண்டு கூட்டப்படுவதால் இரண்டை கழிக்க வேண்டும் இதனை இரண்டு பக்கமும் மேற்கொள்ள வேண்டும் சமன்பாட்டில் அதிலிருந்து நமக்கு கிடைப்பது எக்ஸ் அமன் மூன்று இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் எக்ஸ் ஒன்று என்பது பூச்சியத்திற்கு சமன் இதில் எக்ஸின் பெருமானத்தை காண்பதற்கு நாம் இதற்கு எதிர் செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் மறை ஒன்றுடன் நேரொன்றை சேர்க்கும் பொழுது பூச்சியமாகி சமன் குறியீட்டின் இடப்பக்கம் எண்கள் இல்லாமல் எக்ஸ் தனிய எஞ்சியிருக்கும் நேரொன்றை இங்கே இடப்பக்கத்தில் சேர்த்தால் வெள்ளப்பக்கத்திலும் சேர்க்க வேண்டும் எனவே இதிலிருந்து கிடைப்பது எக்ஸ் சமன் ஒன்று மூன்றாவது மூன்று சமன் ஆறு இங்கே மூன்று என்பது ஆறை பெருக்கி கொண்டிருக்கின்றது இதிலிருந்து ஏ காண்பதற்கு மூன்றால் வகுக்க வேண்டும் எனவே சமன் பாட்டின் இரு பக்கமும் வகுக்க வேண்டும் இதனால் ஏ சமன் இரண்டு என கிடைக்கும் ஒரு வினா நான்காவது எக்ஸின் கீழ் ஐந்து சமன உண்டு இந்த எக்ஸை இந்த ஐந்து வகுத்து கொண்டிருக்கின்றது இதனுடைய எதிர் செயற்பாடு ஐந்தால் பெருக்குகின்ற பொழுது அது இல்லாமல் செய்யலாம் அதனை இவ்வாறு எழுதி பெருக்கலாம் பெருக்குகின்ற போது நமக்கு கிடைப்பது எக்ஸ் சமன் ஐந்து ஏனென்றால் இந்த ஐந்தும் இந்த ஐந்தும் வகுப்பட்டு எக்ஸ் இங்கே ஒன்றால் ஐந்து பிறக்கினால் ஆய்ந்து இந்த நான்கு சமன்பாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு படிமுறை ஒரே ஒரு செய்கியை செய்தவுடனே எங்களுக்கு திரியாக்கணியத்தினுடைய விடை கிடைக்கின்றது இது ஒரு படிமுறை சமன்பாடுகள் என்றும் சொல்லும் ஒரே ஒரு வேலை தான் நாம் செய்திருக்கின்றோம் இனி நாம் மேலும் சில சமன்பாடுகளை பார்ப்போம் இது ஐந்தாவது எக்ஸின்கிள் ரெண்டு சக எக் சமன் ஐந்து முதலில் நாம் இதில் இதனை இல்லாமல் செய்ய வேண்டும் விடை பக்கம் என்று சொல்லும் பொழுது நீர் ரெண்டு அதனை செய்வதற்கு இரண்டு பக்கமும் மறை ரெண்டை சேர்க்கின்றேன் இதனால் கிடைப்பது எக்ஸின் கீழ் ரெண்டு சமன் மூன்று இது ஒரு படிமுறை முடிந்து விட்டது அடுத்த படிமுறை இங்கே எக்ஸின்கீழ் இரண்டு இந்த ரெண்டு வகுத்து கொண்டிருக்கின்றது எதிர் சேர்ப்பாடு பெருக்கல் அதனை மேற்கொள்கின்ற போது எக்ஸ் சமன் ஆறு என கிடைக்கின்றது இந்த இரண்டும் வகுபட்டு இல்லாமல் போக ஒரு முறை எனவே இங்கே எக்ஸ் சமன் ஆறு மற்றொரு வினாவை பார்ப்பும் தீர்க்க மூன்று தரம் எம்சாய ரெண்டு சமன் ஆறு இங்கே நாம் இதனை ஒவ்வொரு விதமாக செய்யலாம் இப்பொழுது நாம் ஒரு முறையை பார்ப்போம் இங்கு நாம் அப்படியே இதனை மூன்றால் பகுக்கின்றோம் இரண்டு பக்கம் எம்சாய ரெண்டு என்பதை மூன்று பெருக்கி கொண்டிருப்பதால் எதிர் செயற்பாட்டை மேற்கொண்டு அதனை இல்லாமல் செய்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பது எம்சாய ரெண்டு சமன் இரண்டு இனி இந்த இரண்டை இல்லாமல் செய்வோம் இதனால் உங்களுக்கு கிடைப்பது எம் சமன் நான்கு இதுவும் இரண்டு படிமுறை சமன்பாடாகும் சாராம்சம் இத்திரகணித கோவில் ஒன்றை ஒரு எண்ணுடனோ அல்லது வேறொரு கோவிலுடனோ சமன் குறியீட்டால் இணைக்கப்பட்டால் அது சமன்பாடு எனப்படும் சமன்பாடனும் இரண்டு பக்கமும் கட்டுகளை உள்ளதும் எப்போதும் சமநிலையில் இருப்பதுமான ஒரு தராசுக்கு ஒப்பானதாகும் ஒரே ஒரு பெரியா கண்ணியத்தை அதன் உறாம்பலுவுடன் கொண்டிருப்பது எளிய சமன்பாடாகும் சமன்பாட்டை தீர்த்தல் என்பது அதிலுள்ள பெரியார் கண்ணியத்தின் பெருமளவுக்கு